என்னுடைய பேர் விமலா. நான் வந்து 2777 வருஷம் பிறந்தேன். ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய அம்மா பெயர் கிருஷ்ணவேணி, என்னுடைய அப்பா பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். அம்மாவுடைய பூர்வீகம் வந்து கேரளா, அப்பா வந்து தமிழ்நாடு பொள்ளாச்சி பக்கம் செஞ்சேரிமலை என்ற ஊரில் அவங்க அப்பாவுடைய ஊர். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறந்தேன். எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்காங்க. ரொம்ப நான் இந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்ததுனால ஆச்சாரமாக வளர்க்கப்பட்டேன். அப்போது வந்து எனக்கு 92 வருடம் மேரேஜ் ஆச்சு. வந்து ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க எங்கள் குடும்பத்தில். எங்கள் சொந்தக்காரர் எல்லாருமே வந்து கோயில் பூஜை பண்ணுறவங்க, இன்னும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் உறவினர்களெல்லாம். அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு நான் அதன்படி தான் வளர்ந்தேன். ரொம்ப நானும் பக்தியாக இருந்தேன். எங்கள் குடும்பத்தில் வந்து சனிக்கிழமை அப்படிங்கும்போது, வெள்ளிக்கிழமை அப்படியெல்லாம் இருக்கும், ரொம்ப வந்து கோயில் போகிறது, அதன்படி நாங்கள் அந்த ராமமெல்லாம் வைக்கிறது, ரொம்ப ஒரு பக்தியான குடும்பத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். அதன்படி நான் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய 17வது வயதில் எனக்கு திருமணம் ஆனது. திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு சில மன கஷ்டங்கள் வந்து, எனக்கு ஒரு மூத்த பொண்ணு பிறந்தா. பிறக்கும்போது எனக்கு பிறந்து ஒரு 5 மாதங்கும்போது ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே நான் ஆளானேன். மனநிலையில் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய திருமண நிமித்தமாக கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சிருந்ததுனால வந்து நான் வந்து அவரும் அவங்களும் வந்து ஒரு இந்து குடும்பம் இல்லை, அவங்க பேக்ரவுண்ட் வந்து அவங்க ஒரு முஸ்லீம். அதனால் வந்து நான் அந்த குடும்பத்தில் திருமணம் பண்ணினதுனால எங்களுடைய குடும்பத்துலேயும் எங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு. அவங்க குடும்பத்துலேயும் வந்து என்னுடைய கணவருக்கு வந்து ஒரு சகோதரி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் நாங்கள் இருக்க முடியாத சூழ்நிலை. நான் ஒரு 19 வயது அப்போது எனக்கு, அப்போது வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. பிரிஞ்சிட்டோம் ரெண்டு பேருமே. பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப மன உளைச்சலுக்கெல்லாம் நான் பாதிக்கப்பட்டேன். அப்போது வந்து ரொம்ப நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நான் என்னுடைய சைடில் நான் கும்பிட்டு வந்த எல்லா தெய்வங்களையும் நான் கும்பிட்டுருக்கிறேன். என்னுடைய கணவர் சைடில் நம்ம அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால நம்ம முஸ்லீம் இதன்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி நான் அவங்களுடைய தெய்வத்தை, அவங்க முஸ்லீம் வழக்கத்தின்படி நான் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். அப்பவும் வந்து எனக்கு ஒரு சமாதான நிம்மதி கிடையாது. அப்போ வந்து ரொம்ப நான் பாதிக்கப்பட்டேன். ரொம்பவுமே பாதிக்கப்பட்டுட்டேன். வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. என் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளலை, இப்படி கணவர் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சரி நீ வந்து தற்கொலை தான், நம்ம இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய மகள், பெரிய மகள், 5 மாத குழந்தை. அப்போ அந்த குழந்தையை வந்து நான் வந்து எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு நாம் தற்கொலை பண்ணிக்கலாம், யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு அந்த முடிவு எடுத்தப்போ எனக்கு வந்து ஒரு 2 ஸ்டாப் தான், அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும். அந்த கடைசி அந்த முடிவு எடுத்து நான் அந்த பஸ்ஸில் ஏறும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, என்னுடைய 10வது வயதில் நான் ஒரு படம் பார்த்தேன், ஜீசஸ்ங்கிற படம். ஒரு கிறிஸ்மஸ் நாளில் அதை வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வீட்டில் அந்த படம் நான் பார்த்துட்ருக்கும்போது அந்த படம் வந்து எனக்கு, அந்த படம் முடிஞ்சு நான் வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிச்சு. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தெய்வம் அப்படின்னு அது எனக்கு பெருசாக அப்போ தெரியல. ஆனால் நான் சாகணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. நம்ம கடைசியாக எங்கேயாவது போக விரும்புகிற இடத்துக்கு போயிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக எங்கே போகலாம் அப்படிங்கும்போது நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் முடிவு எடுத்தேன். முடிவு எடுக்கும்போது அப்போது ஒரு சர்ச்சு திருப்பூரில் ஒரு ஆர்சி சர்ச் இருந்துச்சு. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே நான் போனேன். போகும்போது எனக்கு ப்ரேயர் பண்ணவெல்லாம் தெரியாது. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கும் கிறிஸ்தவுக்கு எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் யாரும் முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. அப்போது வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே நான் போகும்போது நான் வந்து என் கணவர் முஸ்லீமுங்கிறதுனால இந்த கருவுமணி போட்டிருப்பேன். அப்போது வந்து எனக்கு வந்து யாராவது நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு யாரும் இல்லாத டைமில் ஒரு நாள் நான் போனேன். போய் ரொம்ப அழுதேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப அழுதேன். எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாது. அழுது என்னுடைய கண்ணீர், எனக்கு நிறைய கண்ணீர் விட்டு அழுததுக்கப்புறம் எனக்கு சரி இனி நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போய் அழுதேன். ஆனால் அழுகையெல்லாம் முடிஞ்சு நான் வெளியே வந்து அந்த சர்ச்சை நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய தெய்வீக சமாதானம், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றிராத ஒரு பெரிய சமாதானம். இந்த தற்கொலை என்ன எனக்குள்ளே இருந்து மாறுச்சு. நம்ம ஏன் சாகணும், நம்முடைய பிள்ளையை வளர்க்கணும், நல்லா வளர்க்கணும், படிக்க வைக்கணும்
அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே உண்டாச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை என் வாழ்க்கையில் நான் சாகக்கூடாது, நம்ம வாழணும் அப்படிங்கிற நம்பிக்கை. இங்கே வந்ததுனால நமக்கு ஏதோ நடந்திருக்குது, நமக்கு ஒரு பெரிய சமாதானம். நம் சினிமாக்கெல்லாம் போயிருக்கேன், அப்போல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு சமாதானம் இங்கே கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்ம இங்கே வரணும், இனிமேல் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு யாரும் ஆண்டவரை பற்றி சொல்லலை, எனக்கு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் திரும்பி நான் வீட்டுக்கு வந்த உடனே பெரிய சமாதானத்தை உணர்ந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை நான் உணர்ந்தேன். உணர்ந்ததுக்கப்புறமா திரும்ப யாரும் இல்லாதப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையெல்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க, அப்போ நான் போவேன். அப்படியே ரொம்ப பயந்துட்டு, ஏன்னா ஒரு முஸ்லீம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது அப்படியே போக போக வர சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது அப்புறம் எனக்குள்ள ஆராதனை டைமில் நீ வா அப்படின்னு எனக்கு ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருந்தது. அப்போ நான் போகும்பொழுது ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுன்னு சொன்ன மாதிரி நான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டதும் இல்லை, எங்கள் வாயில் வந்ததும் இல்லை. அப்படி நான் சொல்லும்போது அப்போது இது ஏதோ ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக பாஸ்டர் வந்து அதே வார்த்தையை சொல்லும்போது இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். அப்படி என்ன, இயேசுவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் என்னை தேடி வந்தார், ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை எனக்கு கொடுத்தாரு, வாழ முடியுங்கிற தைரியத்தை கொடுத்தாரு, நான் இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் உயிரோடு அவங்க முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. அவர் என்னை ரச்சித்ததுனால தான் நான் அவங்க மத்தியில் அந்த சாட்சியை வச்சுருக்கிறாரு. இதுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என் கணவர் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருப்பார், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். இப்படி இருக்கும்போது நான் வந்து திடீர்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்ம தனியாக வீடு எடுத்து வாழுவோம், இருப்போம், கணவர் நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ ஆண்டவர் பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்தாரு. அவங்க தான் எனக்கு முதல் முதல்ல பைபிளில் இருந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எப்படின்னா ஏசாயா 54 அதிகாரத்தில் சிறுமை பெற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றப்பட்டவளே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இளவயதில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. அந்த வார்த்தையின் நிமித்தம் நான் ஆண்டவரை அதிகமாக இருக்க பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே சூழ்நிலை அறிஞ்ச ஒரு தெய்வம் இருக்குதா, அது ஆண்டவர் இயேசு தான். என்னுடைய சூழ்நிலை அப்படியே சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஆவிக்குரிய சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். போய் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய கணவர்கிட்ட போனேன், நேராக அவர்கிட்ட ஒரு அட்ரஸை கொடுத்தேன், இந்த விலாசத்தில் நான் இருக்கிறேன், என்னை நீங்கள் தேடி வாங்க, தேடி வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அட்ரஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் திரும்ப வந்துட்டேன். வந்துட்டு ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பவுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவேன். அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் போய் வெளியே நில்லுன்னு சொன்னார். அப்போ நான் என்னையும் அறியாமல் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே போய் நின்றேன். பஸ் ஸ்டாப் வரைக்கும் நானே நடந்து போயிட்டேன். அப்போது அந்த உள்ளவங்க கூட சொன்னாங்க, என்னம்மா பஸ் ஸ்டாப்புக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டுருக்கேன், என்ன விஷயம், இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வருவார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். கரெக்டாக என்னுடைய கணவர் திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் என் கணவர் நானும் சந்தோஷமாக இருந்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபியில் அவருக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய பெரிதான கிருபியில் எங்களுக்கு மறுபடியும் ரெண்டு பொண்ணு, ஒரு பையன், பெரிய பொண்ணு ஊழியக்காரரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரெண்டு ஒரு பொண்ணு பையன் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுந்தாங்க. ஆமாம்.